இது மட்டுமல்ல, இன்று சமூக நீதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மது. தமிழக அரசு மது விலக்கு கொள்கையில் இன்னும் தெளிவாக இல்லை. அதிலும் அதை இந்த துறையை சார்ந்த அமைச்சர் அவர்கள் மது விலக்கு சம்பந்தமாக சரியான முறையில் புரிதல் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து மதுவை மேலும் எப்படி அதிகப்படுத்தலாம், அதிகமாக விற்கலாம் என்று அவருடைய துறை பல புதிய திட்டங்களையும் புதிய யோசனைகளும் செய்து வருகின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. இந்தியாவிலே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதிக மது அருந்துகின்ற மாநிலம் தமிழ்நாடு. 45,000 கோடி ரூபாய் மதுவால் வருமானம் தமிழக அரசுக்கு ஆண்டுதோறும். அதாவது தமிழக அரசினுடைய வருவாயில் 1/3 வருவாய் மதுவால் வருகிறது என்று நினைத்தாலே வருத்தம் மட்டுமல்ல, கோபமாக இருக்கிறது. இது நிச்சயமாக வளர்ச்சி கிடையாது, தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது. இது போதாது என்று சமீபத்தில் ஒரு அரசாணை, திருமண விழாக்களில் மது விநியோகம் செய்யலாம், பன்னாட்டு மாநாடுகளில் விநியோகம் செய்யலாம், பன்னாட்டு விளையாட்டு மைதானங்களில் விநியோகம் செய்யலாம் என்றெல்லாம் ஒரு அரசாணை. பிறகு நாங்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்த பிறகு அது திருமண மண்டபத்தில் மட்டும் விநியோகம் செய்யக்கூடாது என்று அரசாணை திருத்தப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் சமூக நீதி பேரவை சார்பில் வழக்கறிஞர் பாலுவை சொல்லி ஒரு வழக்கை போட வைத்தோம். பாலு அவர்கள் வழக்கை போட்டு நீதிபதிகள் அது இந்த அரசாணைக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். இதை வரவேற்கின்றோம். இனியாவது அரசு, தமிழக அரசு இந்த அரசாணையை முற்றிலும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டிங் மிஷின் இருக்கு சில மால்ல. இந்த வெண்டிங் மிஷின்ல மது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, விற்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் சொல்லுது. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் புகையிலை பொருட்களை ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் விற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன், ஒரு தடையை கொண்டு வந்தேன். தானியங்குகின்ற ஆமாம். அப்போ ஏன், என்ன காரணம்னா, அதில் வந்து 21 வயசுக்கு கீழ் உள்ளவர்களும் அதை பயன்படுத்துவாங்க, நேரம் காலம் கிடையாது, 24 மணி நேரத்துக்கு அது பயன்படுத்தலாம், யாருக்கு விற்கிறாங்கலாம் தெரியாத சூழலில் உலக சுகாதார நிறுவனம் வந்து அதை வலியுறுத்தி இதை நாங்கள் அப்போ செய்தோம். இன்னைக்கும் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற புகையிலை பொருட்களோ மது பொருட்களோ இது போன்ற ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் விநியோகம் செய்யாதீர்கள் என்று வலியுறுத்துகிறது, அறிவுரை செய்கிறது. ஏன்னா இது யாருக்கு விற்கிறாங்க, எப்போ விற்கிறாங்க, எந்த நேரத்தில் விற்கிறாங்கலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. அந்த விளக்கத்தில் நாங்கள் வந்து மாலில் தான் நாங்கள் கொடுக்குறோம், அந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் வைக்கிறோம், மது வெண்டிங் மிஷின் வைக்கிறோம், அந்த மாலில் ஏன் விற்கிறோன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து விலைக்கு அதிகமாக வந்து மது விற்றாங்கன்னு. மதுவை விலைக்கு அதிகமாக விற்றாங்கன்னா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுங்க, மூடிட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வெண்டிங் மிஷின் தான் அதுக்கு வந்து தீர்வா என்ன? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து மதுவை தமிழக அரசு பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது சட்டத்திற்கு எதிரானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். இது அரசியல் சாசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, மதுவை விற்கக்கூடாது, அதை பிரபலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது 47 நினைக்கிறேன். ஆமா, எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி எப்படி மது விற்கலாம், எப்படி எப்படி மது வருமானம் அதிகப்படுத்தலான்னு செயல்படுத்திட்டு வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்குற வாதம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் எங்க இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்கஹால் வெண்டிங் மிஷினை உடனடியாக மூடணும், அடுத்தது இது போன்ற
மைதானங்கள்லயோ அதாவது பன்னாட்டு மாநாடுகள்லயோ அதெல்லாம் மது விநியோகம் செய்யக்கூடாது. இந்த கடையை மது கடைகளை 500 கடையை மூடுவேன்னு சொன்னீங்க, எப்போ மூட போறீங்க, எந்தெந்த கடையை மூட போறீங்க பட்டியல் கொடுங்க, மீதி கடையை எப்போ மூட போறீங்கன்னு சொல்லுங்க, திமுக அரசுடைய மது விலக்கு கொள்கையை வெளிப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் மது, இது தமிழ்நாடு. அதற்கு காரணம், முக்கிய காரணம் மது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு காரணமும் அது தான். இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம், சிரோசிஸ் போன்ற இருக்கிற பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு காரணம் மது. இந்தியாவிலே அதிக மனநல நோய் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு காரணம் மது. இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு காரணம் மது. இப்போ இவ்வளோ காரணங்களுக்கு மது காரணமா இருந்ததுன்னா, உண்மையிலேயே மக்கள் நலம் கருதிய ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த மதுவை தடை பண்ணிருக்கு. ஆனா தடை பண்ணுறதுக்கு பதிலாக நேரெதிரா, இன்னும் அதிகமா குடிங்க, அதிகமா நாசமா போங்க, எங்களுக்கு வேண்டியது உங்க வருமானம் தான் இருக்கிற செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் வைத்தால் நிச்சயமா திமுகவுக்கு மிகப்பெரிய மோசமான பேர் தான் வரப்போகுது, வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது போன்ற செய்திகள்லாம் இன்னும் மது அதிகமா விற்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை நாசப்படுத்திட்டீங்க, அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றணும்னு எங்களோட நோக்கம். அதற்கு மதுவை தடை பண்ணுங்க, இது போன்ற பிரபலம் ஆக்காதீங்க. இது தேவையில்லாம மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய விரோதத்தை நீங்க சம்பாதிக்காதீங்க. அதேபோல் நேர கட்டுப்பாடு நம்ம எப்போ பார்த்தா எப்போ வியாபாரம் பண்ணிக்கலாம் சார். ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ல நேரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க அந்த மால் 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. எந்த மால் 10 மணிக்கு மூடுறாங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்ணிக்கலாம். அது என்ன கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்னா காலையில் 9 மணிலிருந்து 10 மணிக்கா மூடிட்டு போறாங்க? இதெல்லாம் நிச்சயமா அதை மூடலைன்னா நாங்க வேற விதமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் விரோத செயல்கள். இதெல்லாம் இது வந்து உடனடியாக தமிழக அரசு இதை மூடணும். இது வந்து மதுவை பிரபலப்படுத்துகின்ற செயல், இது ப்ரொமோஷன் ஆஃப் ஆல்கோஹால், டைரக்ட்லி ப்ரொமோட்டிங் ஆல்கோஹால். தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொமோட்டிங் ஆல்கோஹால், விச் இஸ் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன், அகேன்ஸ்ட் த லா. நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக தான் போறோம். பாமக இன்னும் தேர்தல் அறிவிக்கட்டும், நேரம் இருக்கு. அடுத்த ஆண்டு அதாவது தேர்தல், அடுத்த ஆண்டு தான் தேர்தல். அப்போ நேரத்தில் நாங்கள் எங்கள் முடிவை வெளிப்படுத்தோம். அது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் இதுக்கு முன்பே நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கேற்ப நடவடிக்கைகள் தமிழக அரசு எடுத்தால் நல்லது. ரெண்டு கட்சியும் திமுக மதிமுக அவங்க கட்சி அது நம்ம சொன்ன கருத்து சொல்லுங்க. யார் வேணா வரலாங்க, அரசியல் வரல, யார் தடுக்க போறாங்க அரசியலுக்கு, யார் வேணா வரலாம், அதில் யார் தடுக்க முடியாது.